ஹலோ கேமர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோல பார்க்கிங் டைகூன் சிமுலேட்டரோட எபிசோட் 6 தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 5 பார்ட் போட்டிருக்க, பார்க்காதவங்க மறக்காம அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, என்ன சம்பவம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு 300 லைக் வந்துருச்சு அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே அப்லோட் பண்ணிடுறேன். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக்கை போடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே, ஓகேவா? ஸோ ஓகே, என்ன ப்ரோ சம்பவம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதோ பார்த்தீங்களா, ஸோ இன்னொரு ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டுமே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் இது எங்கே ப்ரோ வீடியோவில் காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக உட்காந்து கிரிட்டு கிரிட்டுன்னு விளையாண்டங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது ரெக்கார்டர் பட்டன் ஆன் பண்ணாமலே நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்திருக்கோம் போல். ஸோ ஆசாசியாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சு, ஸோ இந்த ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா வாங்கி அப்புறம் ஃபுல்லாக எல்லா பார்க்கிங் ஸ்லாட்டையும் ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தேன். பின்னாடி அந்த இது வச்சுருக்கோம் பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஸோ அது கூட எல்லாமே வாங்கி வச்சு சும்மா அப்படியே ஆசையாக ஆன்னு ரெக்கார்ட் பண்ணுங்க. கடைசியில் பார்த்தா ரெக்கார்ட் பட்டனையே அழுத்தாமல் நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்திருக்கோம் போல். ஸோ எல்லாம் முடிஞ்சில அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது ரெக்கார்டே பண்ணல, விளாண்ட ஒரு மணி நேரம் வச்சுன்னு சும்மா விளாண்டுருக்கேன். ஸோ மொக்கம் வாங்கியாச்சு, ஒரே அசிங்கமாக போச்சு குமாரே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னலாம் அப்டேட் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக வந்து நான் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹையர் பண்ணிட்டேன். ஸோ இவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து நம்ம இந்த டோல்கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றவரு. ஸோ அதனால் இனிமேல் இவனே வந்து கேஷை கலெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த ஒருத்தர் ஓடிட்டுருக்கார் இல்லையா பச்சை சுக்கா போட்டு, இவர் வந்து செக்யூரிட்டி கார்டு, இந்த பெயிண்ட் அடிக்கிறவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழட்டு பைய இந்த டயர் அதை கழட்டு போக வருவான் இல்லையா, ஸோ அவனுங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா விரட்டி விடுறதுக்கு நம்ம செக்யூரிட்டி கார்டை ஹையர் பண்ணியிருக்கோம். 4th லெவல் ரீச் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு கிளீனருமே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. பட் நான் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணலைங்க, ஏன்னா அது காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு கூட சொல்லக்கூடாதுங்க. இவனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் படி தான் ஒர்க் பண்ணுவானுங்க. இவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஸோ அவனே போயிட்டு நேரடியாக கை நீட்டி காசு வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனே அந்த டோல்கேட்டையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவான். ஸோ அதனால் இந்த ஒரு இஷ்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதை பாருங்க மக்களே, ஸோ 2nd ஏரியாவையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கிளீனருக்கு $400 இருக்குது, அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி இந்த நம்ம கார்டு அதுக்கப்புறமா நம்ம காசு கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான். ஸோ 10 மணிலேருந்து 18, 18லேருந்து 2, 2லேருந்து திரும்ப 10, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளோட விருப்பம் தாங்க, எந்தெந்த டைமிங்க்கு வந்து ஆள் வேணும் வேணான்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாட் அன்லாக் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஒரு 2 அப்கிரேட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 2 அப்கிரேட் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி நம்ம லெவல் 4 ரீச் பண்ணதுனால ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு. ஒரு சில ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு வந்து 5th லெவல் 6th லெவல் மட்டும் வேணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 லெவல் தான் போல இந்த கேமில். ஸோ 6 லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஃபுல்லாக அப்கிரேடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். இருங்கங்க, அதுக்குள்ளே சவுண்டு கேட்குது, கிழட்டு போய் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல. இருங்க, சும்மா கண்ணம் பண்ணான குச்சியை உதருவோம், எங்கிட்ட இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஆ, அந்த உட்காந்துருக்கான் பாருடா, எந்த சொல்றா, ஸோ எதுக்கு இந்த இடத்துல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு என்ட்ரன்ஸு அது ஒரு என்ட்ரன்ஸுன்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னொன்று வந்து செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரே ஒருத்தந்தான் அவன் நம்ம ஆஃபீஸ்கிட்ட இருப்பான். ஸோ ஆஃபீஸ்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஓடி வருவான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறது எல்லாமே வந்து நடக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதை உசாராக நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ கார்டு இருந்துமே வந்து ஒரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு $600 வந்து பே பண்ணியிருந்தேன். அதாவது இது எல்லாமே வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். ஸோ நான் பார்த்திங்கன்னா அவள் தான் விளையாடி முடிச்சுட்டா இதை எடிட் பண்ணி நாளைக்கு போட்டுடலான்டா நினச்சி வெளில வந்து பார்க்குறேன், அப்போ தான் தெரிஞ்சு ரெக்கார்டே பண்ணலன்னு. திரும்ப அகெயின் உட்காரு, ஒரு மணி நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லி தான் விளையாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு எஃபர்ட்டை பாராட்டியாச்சும், மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க மக்களே. ஸோ ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவரு இதெல்லாமே எதுவுமே நான் வாங்கி வைக்கல, ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு காருக்கு பின்னாடி வந்து கரெக்டாக ஒன்று ஒன்று வாங்கி வை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ் ஐட்டமாக தான் அடித்து நவுத்த போகிறோம். அதே மாதிரி நம்ம 2nd ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த பார்க்கிங் ஏரியா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மேக்ஸ் அவுட் பண்ணிடலாங்க. ஏன்னா இன்னும் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4500 கிட்டத்தட்ட ஒரு 9000 ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து மேக்ஸ் அவுட் பண்ணிடலாம். மற்றபடி இந்த டெக்கரேஷன்ஸு இந்த ஐட்டம் தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அதையுமே பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு இந்த லெவல் 4 இருக்குது இல்லையா, அதை வந்து லெவல் 5க்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணிடணும்.
ஏன்னா நான் லெவல் ஃபோரே உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சி ஆசைப்பட்டேங்க. ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் வெறி கொண்டு உட்காந்து விளையாடி ஸோ லெவல் ஃபைவாச்சும் இந்த வீடியோவில் முடிச்சு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு விளையாடிக்கிட்டுருக்கேன். மேக்ஸிமம் சிக்ஸ்த் லெவல் வரைக்கும் தான் வச்சுருக்கானுங்க போலுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறது, திரும்ப அகெயின் சேம் ரிப்பீட்டட் தாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற இந்த ரெண்டு பார்க்கிங் ஏரியாவிலேருந்து காசு வந்துகிட்டே இருக்குமா, மூணாவதாக நம்ம இன்னொரு ஒரு ஸ்லாட் வாங்கி அதுக்கும் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குமே நம்ம பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃப்ரீ ஃபயர் மண்டையை வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கலன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த ஒன் ஹவர் மிஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வரைஞ்சிட்டு போயிட்டான். என்ன டயக்ராம்னா ஒரு 18+ டயக்ராம் வரைஞ்சிட்டு போயிட்டான். ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. அந்த இ பட்டனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-45 செகண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தோன்னா தான் அது ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாகி வருது. விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு வெண்டிங் மிஷினுமே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா அந்த வெண்டிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கிங் ஏரியாவை அன்லாக் பண்ணலாமா, இல்லைனா ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணலாமா? ஸோ இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கிங் ஏரியா அன்லாக் பண்ணு ப்ரோ அப்படின்னா நான் அதை அன்லாக் பண்ணுவேன், இல்லை ப்ரோ ஆஃபீஸை வந்து அப்கிரேட் பண்ணு ப்ரோ, ஆஃபீஸ் தான் ரொம்ப கலீஜாக கிடக்குது, ரொம்ப வீடியோவாக இதே தான் கிடக்குது, ஸோ அதனால் ஆஃபீஸ் அப்கிரேட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். என்ன ஒன்று $8,000 ஆஃபீஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் நடந்து போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து ரெண்டு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம நாலு பார்க்கிங் ஏரியாவும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறமா பேஸ்மெண்ட்டு, ஸோ இது ரெண்டுமே அன்லாக் ஆகும் போல். நம்ம ஃப்ரீ ஃபயர் மண்டே எதுக்கு தெரியுமாங்க அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கா, ஏன்னா நம்ம வேலி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் எந்த இடத்துல வேலி வைக்காமல் இருக்குமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு வரான். ஸோ நானும் விரட்டிகிட்டு இருக்கேன், நம்ம கார்டும் பாருங்கள் கூடவே சேர்ந்து விரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஓடி வரணுங்க இந்த கார்டு. இவனும் பாருங்க அது இந்த இடத்துல தான் வருவான்னு நினைக்கிறான், சொல்ல வேண்டாம் ஓடுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வேலி இருக்கு இல்லையா, ஸோ வேலி எங்கே இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேர் ஓடி வருவானுங்க போல். அதுக்கப்புறம் பெருசாக திருட்டு பைப்பில் ஒன்றும் பெருசாக வரலங்க, ஏன்னா நான் கொஞ்சம் எல்லா வேலியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கி அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ வேலியுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லெவல் இருக்குது. ரெண்டாவது லெவல் நம்மளுக்கு ஆல்ரெடி அன்லாக் ஆகிடுச்சு, பட் நான் அதை வந்து வாங்க விரும்பலை. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவது லெவல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆறாவது லெவலில் வந்து நம்மளுக்கு அந்த வேலியை அன்லாக் ஆகிடும் சரிங்களா. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம ஆறாவது லெவலில் இருக்க வேலையே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் போட்டு இதுன்னு அப்படி தான் யோசிக்க தோணுது. ஸோ அதனால் ஓகே விட்டுருவோம். இது பாருங்கள் இது சூப்பராக இருக்குதுங்க இந்த டெக்கரேஷனு. இந்த கிரெயின் கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அப்படியே மண் வச்ச மாதிரி செமையாக இருந்துச்சு. சரி வாங்கி வைப்போமே அப்படின்னு வச்சேன். இதை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர்ஸுமே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண முடியும் போல். ஸோ பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கி செடி ஆட்டுட்டேங்க எல்லாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா. அஜிஜோ டே என்னடா பண்ணுறீங்க இங்கே, அடா போவீங்களா, என்னடா காசே வரலன்னு உட்காந்துருந்தா நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே வரு, ஒருத்தனை சொல்கிறேன் இன்னொருத்தன் வரானே, இருங்க எவனை கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, இவனை கிளியர் பண்ணி விட்ருவோம். ஓகே போகிறான். ஆ இவன் பாருங்கள் கூடையே கூட்டிகிட்டு போகிறான். என்னடா லிஃப்ட்டா, டூ வீலர் தான் டோப் பண்ணி பார்த்துருக்கேன், காரையே டோப் பண்ணிட்டு போகிறீங்களடா. ஓகே இந்த பச்சை கலர் காரை தூக்கி விட்ருவாங்க. ஓகே இவனும் ரிலீஸ் ஆகிட்டான் இந்த பச்சை கலரு. ஓகே இந்த ரெண்டு கார் ரிலீஸ் ஆகிடுச்சு. இவன் வந்து மேடம் என்ன நின்றுக்குது கார் எடுக்காமல் நின்றுக்குதோ, சரி வேலாவாதுன்னு நினைக்கிறேன். காசும் எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கலங்க, ஸோ மேபி பந்து தான் நினைக்கிறேன். அடிச்சு தள்ளி விட்ருவோம். ஓ டயரு டயர் இருக்கே, இல்லாமலாம் இல்லையே. இந்த வண்டியை தூக்கி விட்ருவோம், இந்த வண்டியை தூக்கி விட்ருவாங்க, ஏன்னா அது ரெண்டுமே ஓரமாக நிற்கிதா. ஸோ எப்படியும் கண்டிப்பாக அதெல்லாம் கஸ்டமர் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, அதனால தான் அதை தூக்கி விட்டுட்டேன். ஓகே இதை பாருங்கள், இப்போ ரொட்டேஷனை சுற்றி மாற்றி விட்டுட்டே இருக்கணும், இதில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க நம்ம. ஏன்னா நம்ம பாட்டுக்கு மற்ற கேம் மாதிரி 24 hours வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஷிஃப்ட் டைமிங் அப்படின்றதுனால கொஞ்சம் உசராக தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த 9,000 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்கிரேட் ரெண்டுமே முடிச்சுட்டேங்க. ஸோ ஃபுல்லாக ரெண்டு ஸ்லாட் மேக்ஸ் அவுட் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு மூணாவது ஸ்லாட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. $1,000 கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 1,000 or 3,000. அதே மாதிரி நம்மளுக்கு ஆஃபீஸும் இருக்குது, சைடு வாக்கும் இருக்குது, பட் சைடு வாக் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கிங் ஏரியா அன்லாக் பண்ணலாமா, இல்லைனா ஆஃபீஸை வந்து அப்கிரேட் பண்ணலாமா, இது ரெண்டையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அதிக ஓட்டு வருதோ அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த கேமில் புதுவிது ஒரு பக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈ காட்டுச்சா, கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், ஏன்னா நான் கவனிக்கல, இந்த வண்டி வந்தது கவனிக்கல, வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுனா
ஸோ ரொம்ப நேரம் இப்படியே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க, அந்த இ ஆப்ஷனே காட்டலை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு உன்னை யார் ஒரு இ காட்டும் போது எடுக்காமல் இருக்க சொன்னது அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கு வந்து வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் கேமை சேவ் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி மெனுக்கு போயிட்டு திரும்ப நான் லோட் பண்ணி உள்ளே வந்தேன்னா அதுக்கப்புறம் தான் அந்த இது ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமாங்க, ஸோ இப்போ நம்ம ஒரு $2,000 கொடுத்து வாங்கினோமா, இப்போ அது பக் ஆகிடுச்சா. ஸோ நான் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த $2,000 வந்து எனக்கு போல அகெயின் அந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா திரும்பவும் டெலிவரி கொண்டு வரானுங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது பக்கு நடக்கும்னு தெரிஞ்ச டெவலப்பர் இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கடானா, பக்குக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஃபீச்சராக வச்சு விட்ருக்காங்க. இது நல்ல வேலைங்க, நான் வெறுத்து போயிட்டேன். என்னடா இது, எல்லா கேம்லேயும் பக்காக இருந்தால் நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சேவ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த டெலிவரி வந்துச்சு இல்லையா ஒரு ப்ராடக்ட்டு, அது அகெயின் போயிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப டெலிவரி வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராடக்ட்டு கிடச்சது, காசுமே எதுவுமே நம்ம லாஸ் பண்ணல. ஸோ ரெண்டாவது பார்க்கிங் ஏரியாவில் இருக்க லைட்டு கை, ஸோ ஸ்ட்ரீட் லேம்ப் ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டேன் நான், அதெல்லாம் அந்த மிஸ் ஆன வீடியோவில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமில் மட்டும் 4 லைட்டை வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இங்கேயுமே வெளிச்சம் கிடச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரூஃப் தான் நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ காருக்கு ஷெட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம எல்லாத்துக்குமே வாங்கி வாங்கி வைக்கணும். ஸோ ஓரளவுக்கு எங்கிட்ட இப்போதைக்கு கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 கிட்டே இருக்குங்க. பட் பரவாயில்ல, இதை பற்றிலாம் நம்ம வருத்தப்பட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு காசு வந்து ரொம்ப நல்லா கிடச்சிட்டே இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோவும் செலவு பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் ஒரு 20,000 மேலே, 4,500 9,050 ஆமாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வாங்கி செலவு பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக இந்த செகண்ட் அப்டேட்டுக்கு மட்டுமே நான் ஒரு 30,000 கிட்டே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேங்க. ஏன்னா லேம்ப்பு வேலி அது இதுன்னு ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 30,000 ஆச்சும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ 30,000 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்குங்களேன். ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா சுட்டு விட்ருவோம். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 4வது லெவலில் இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 2 குப்பை மட்டும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா ஈஸியாக தாண்டிடலாம். டெய் 2 குப்பை கொடுக்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஒன்று கிடச்சிட்டு, இன்னும் ஒன்று வேணும் கைஸ், ஒன்று கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம 5வது லெவலை வந்து ரீச் பண்ணிவிடுவோம். கிடச்சிட்டு கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து 5வது லெவலையுமே ரீச் பண்ணி உங்களுக்காண்டி காட்டிட்டேன். ஸோ இன்னுமே சில ப்ராடக்ட்ஸ் வந்து அன்லாக் ஆகிருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை யாரெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்களோ லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே. ஸோ உங்களுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன், அதனால் மறந்துடாமல் லைக்கை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் அப்கிரேடாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ மறந்துடாமல் லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் எல்லோரும் அந்த கமெண்ட்டை போடுங்க, ஆஃபீஸ் அப்கிரேட் பண்ணலாமா இல்லைனா அந்த நெக்ஸ்ட்டு பார்க்கிங் ஏரியாவை அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.